வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோல 2022 அக்டோபர்ல நடந்த டெட் பேப்பர் 1 எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? இங்க அவருடைய வருமானம் வந்து எவ்வளவு சதவீதம் வந்து அதிகரிக்கிறது, எவ்வளவு சதவீதம் குறைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அவருடைய வருமானம் வந்து நாம 100 ரூபாய் எடுத்துப்போம். இந்த 100 ரூபாயில 20% அதிகரிக்கும் போது 100 ரூபாய்க்கு 20% எவ்வளவு அதிகரிக்கும்? 100க்கு 100 கேன்சல் ஆயிரும், 20 ரூபாய் கிடைக்கும். அப்ப 100க்கு 20% அதிகரிக்கும் போது அவருடைய வருமானம் எப்படி இருக்கும்னா, 100 பிளஸ் இந்த 120 கிடைக்கும். அடுத்து இந்த 120 ரூபாயில 20% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 120 20% வந்து குறையும் போது எவ்வளவு கிடைக்கும்னா, 120 × 20% குறைகிறது, அதனால 20/100 எழுதியிருக்கோம். இங்கே 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும், 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். 12 × 24 அவர் 120 ரூபாய் வாங்குறாரு, அதுல 20% குறைஞ்சதுன்னா இந்த 24 ரூபாய் குறையும். அப்ப 120ல 24 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 96 வருமா. அவருடைய வருமானம் நம்ம 100 ரூபாய் எடுத்திருக்கோம், ஆனா இப்ப கடைசியா வந்து 96 ரூபாய் தான் வாங்கியிருக்காரு. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் 100 ரூபாயில 96 சப்ராக்ட் பண்ணோம்னா 4 ரூபாய். இங்க நமக்கு அமௌண்டா கேக்கல, ஆப்ஷன்ல வந்து எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கிறது இல்லைன்னா குறையிறது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அப்ப 100க்கு 96 ரூபாய் வாங்குறாருன்னா மீதி வந்து 4% வந்து குறைவா அவருக்கு கிடைக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2x^2 − 5x − 3 − 4x^2 − 36 இவற்றின் மீ போமா காண்க. மீ போமானா மீச்சிறு பொதுமடங்கு, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். 2x^2 − 5x − 3 இருக்கு, இத காரணிப்படுத்தல் முறையில தீர்வு காணலாம். இங்க −5 இருக்கு, இங்க −3, இங்க 2 இருக்கு, அதனால இந்த 2 −3 பெருக்கணும்னா −6 கிடைக்கும். நாம இப்ப 2 நம்பர் எடுத்துக்க போறோம், அந்த நம்பரை வந்து பெருக்கினா −6 கிடைக்கணும். அதே 2 நம்பரை கூட்டுனாவோ இல்ல கழிச்சாவோ −5 கிடைக்கணும். அந்த எண் என்னன்னா −6 + 1. இந்த 2 நம்பரையும் கூட்டும் போது −5 கிடைக்கும், இந்த 2 நம்பரையும் பெருக்கும் போது −6 கிடைக்கும். 2x2 இந்த −5க்கு பதிலா −6x − +1x − 3 எடுத்துக்கலாம். 2x2 − 6x இருக்கு, இதுல இருந்து நான் 2x வெளியில எடுக்கிறேன். அப்படி எடுத்தோம்னா x இருக்கும், −3 வரும். இதுல இருந்து +1 வெளியே எடுக்கலாம். 1 வெளியே எடுத்தோம்னா x − 3 கிடைக்கும். இங்கேயும் x − 3, இங்கேயும் x − 3, இத காமன் டேமா எடுத்துக்கலாம். x − 3 × 2x இந்த +1. இந்த சமன்பாட்டின் காரணிகள் வந்து x − 3 2x + 1. அடுத்த சமன்பாடு எடுத்துக்கலாம். 4x2 − 36 இதுல 4 வந்து பொதுவா வெளியே எடுத்துக்கலாம். 4 வெளியே எடுத்தோம்னா x2 − 9 = 36 கிடைக்கும். இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. x2 இந்த 9 வந்து 3² எழுதலாமா? இந்த x2 − 3² வந்து a² − b² ஃபார்முலால இருக்கு. இதை விரிச்சு எழுதணும்னா a + b × a − b. அதே மாதிரி இதுலயும் எழுதிக்குவோம், x − 3 × x + 3. இப்ப 2 ஈக்குவேஷனுக்கும் நாம காரணிகள் எழுதியாச்சு, இதுல இருந்து நம்ம எல்சிஎம் எடுத்து எழுதணும். எல்சிஎம் வந்து என்ன வரும்னா, 2க்கும் பொதுவா இருக்க நம்பர்ஸும் வரும், மீதி இருக்க நம்பர்ஸும் நாம எடுத்து எழுதணும். இது ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா x − 3 x − 3, இது ரெண்டுலயுமே காமனா இருக்கு, அதனால x − 3 எழுதிக்கலாம். மீதி இருக்கிறது இங்க 4 இருக்கு, x + 3 இருக்கு, இங்க 2x + 1 இருக்கு. அப்ப 4x − 3 x + 3 2x + 1 இதுதான் வந்து இந்த 2 சமன்பாட்டோட எல்சிஎம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். மோனிஸிடம்
11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அண்ட் சோ ஆன், 23 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 13 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அமைத்து அலங்கரிக்க முடியும்? இதே மாதிரி சம் வந்து 2019 டெட் பேப்பர் ஒன்லயும் கேட்டிருந்தாங்க. இங்க 23க்கு பதிலா 24 கொடுத்திருக்காங்க, 13க்கு பதிலா 14 சதுர வடிவங்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரிதான் இந்த சம்மும் போட போறோம். அந்த சம்மோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பாருங்க. இங்க கணக்குல நமக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, 13 சதுர வடிவ வண்ண காகிதங்கள்னு கொடுத்திருக்காங்க. இது ஒவ்வொன்றும் சதுரத்தின் பக்களவுகள். அப்படிங்கிறப்ப 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன், 23 ஸ்கொயர்னு வரும். எல்லா பக்க அளவுகளையும் இணைத்து தான் நாம ஒரு பரப்பை அமைக்க போறோம். அதனாலதான் இங்க பிளஸ் சிம்பல் போட்டிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் மாதிரி இருக்கு. முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2n பிளஸ் 1 பை 6. முதல் எண் இயல் எண்கள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப முதல் எண் இயல் எண்கள்னா ஒன்னுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா நமக்கு இந்த தொடர் வந்து 11 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனால 1 இருந்து 23 வரைக்கும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதிக்கலாம். அதுல இருந்து 1 இருந்து 10 சப்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 11 இருந்து தான் வேணும். அந்த 10 வரைக்கும் இருக்க கூடுதல் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த 13 சதுர வடிவ காகிதங்களோட பரப்பு நமக்கு கிடைச்சிடும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 23 ஸ்கொயர். இதுல இருந்து நமக்கு 11 இருந்து தான் தேவை, 10 வரைக்கும் நம்ம கழிச்சு எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். இந்த சீக்வன்ஸ்ல வந்து n வந்து 23, இந்த சீக்வன்ஸ்ல n வந்து 10. இப்ப இதை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2n பிளஸ் 1 பை 6 இருக்கு. n வந்து இதுல 23. அப்படின்னா 23 இன்டு 23 பிளஸ் 1 இன்டு 2 இன்டு n-க்கு பதிலா 23 பிளஸ் 1 பை 6. இதுல 10 தான் என்ன, 10 இன்டு 10 பிளஸ் 1 2 இன்டு 10 பிளஸ் 1 பை 6 23. இதை ரெண்டையும் கூட்டினோம்னா 24 கிடைக்கும். இதுல 23 2 46, 46 பிளஸ் 1 47 பை 6 வரும். 10 பிளஸ் 1 11 இன்ட்டு 12 20, 20 பிளஸ் 1 21 பை 6. இதுல இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 4 6 24 கிடைக்கும். இங்க ரெண்டால வகுத்துக்கலாம், 5 2 10 3 2 6. இங்க 3 21 வகுத்துக்கலாம், 1 3 3 7 3 21. எல்லாத்தையும் பெருக்கணும்னா 4324 கிடைக்கும். இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 385 கிடைக்கும். 4324 இருந்து 385 சப்ராக்ட் பண்ணுங்க, 3939 சதுர சென்டிமீட்டர். 3939 தான் 13 சதுர வடிவ காகிதங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பரப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.